Welcome to Reya's recipe book. இன்றைக்கி நம்ம சீஃபுட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஃபிஷ் அண்ட் ப்ரான் வச்சுட்டு சீஃபுட் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சீஃபுட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சீஃபுட் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் கேஜ் எரை வந்து நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதும். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கம்மியாக பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேஷன் எல்லாமே 1-30 மினிட்ஸாவது ஊறினா தான் ப்ரான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1-30 மினிட்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபிஷ்க்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 கேஜ் அளவுக்கு நான் வந்து வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபிஷ் வந்து எந்த ஃபிஷ் வேணால் பிரியாணிக்கு எடுத்துக்கலாம், ஆனால் முள் அதிகமாக இல்லாமல் இருந்தால் சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சால்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1-30 மினிட்ஸ் வந்து இந்த மேரினேஷனெல்லாம் நல்லா ஊறிருக்கணும். நீங்கள் இந்த சீஃபுட் பிரியாணியில் வந்து உங்களுக்கு கடமா அந்த மாதிரி எந்த சீஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ் அண்ட் ப்ரான் மட்டும்தான் வச்சு இது செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 1/30 மினிட்ஸ் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ 1/30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் அண்ட் ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு சின்ன பேன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முதல்ல இது நம்ம ஃபிஷ் பீசஸ் ஒன்றுன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பீஸ் வந்து உடஞ்சி போயிடாது சாப்பாட்டில். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப தீ அடிக்கக்கூடாது. ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இந்த சேம் ஆயிலில் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் கூட அதே மாதிரி லைட் கோல்டன் ப்ரவுன் வர வரையும் மட்டும்தான் ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்து வச்சுக்கிட்டு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ப்ரான் வந்து நம்ம சேம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரான் அண்ட் ஃபிஷ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும் பிரியாணி செய்கிற மாதிரி. இப்போ அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபிஷ் அண்ட் ப்ரான், அதை ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எது ஃப்ரை பண்ணுறோமோ அந்த ஆயில் மட்டும்தான் இப்போ பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹோல் பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆனியன் தான் ஆட் பண்ணனால பிரியாணி வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 3 டொமேட்டோ ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கினதை ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 டொமேட்டோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமும் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 ஸ்மால் கப், நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ராஸ்மல் எல்லாமே போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு 1 ஸ்மால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 மினிட் வரையும் இது நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நம்ம இதில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லவே வச்சுக்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
வாட்டர் எப்போவுமே வந்து நம்ம எடுத்த பிரியாணி அரிசி விட கம்மியாகவே போட்டுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 கப் ஊற்றணும். பட் இது பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே 30 மினிட்ஸ் ஊற வச்சனால நான் இதில் 4 கப்பு வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2.5 கப் ஆஃப் ரைஸ்க்கு 4 கப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது வந்து பாயில் வரணும். பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற ரைஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இது குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரைஸ் ஒரு வாட்டி கீழேலேருந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்போ வாட்டர் ஃபுல்லாக கம்மியாகிட்டு ரைஸ் இந்த மாதிரி மேலே வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் எடுத்துட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த பிரியாணி பாத்திரம் வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் அண்ட் ஃபிஷ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் மேலே நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுட்டு மூடிட்டு இது மேலே நம்ம ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும். தண்ணி ஏதாவது போட்டு ஒரு பாத்திரத்தில் அது வந்து இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வைக்கணும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து இப்போ நான் சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாப்பாடு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட டேஸ்டி சீஃபுட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் ரைத்தா எது இருந்தாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மிக்ஸ்ட் ஆஃப் சீஃபுட் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் என்ன ரெசிபி பார்க்கணுன்றது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.